சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. வாங்க. என்னாச்சு, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? கோபியை காணுங்கிற கவலை தான். வந்துருவாம்மா. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுட்டு ஏமா இப்படி இருக்க? பிரச்சனையே அதுதான். என்ன என்ன பிரச்சனை? என்னமா என்ன பிரச்சனை? அண்ணன் வராம இந்த கல்யாணமே வேண்டாங்கிறப்பா. வந்துருவாம்மா, வராம எங்க போறா? அண்ணன் இல்லாம எப்படி தாலி கட்டிக்கிறதுன்னு கேக்குறா. அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி உங்க வீட்டுல சொல்ல சொல்றா. அதுக்காக தான் நான் இப்ப உங்க வீட்டுக்கு கிளம்பினேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நல்ல வேளை, நீங்க வந்து அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல. ஏமா, உனக்கு என்ன புத்தி கித்தி பிசகி போச்சா? இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு கோபி என்ன பாடுபட்டான்னு எனக்கு தான் தெரியும். சர்வசாதாரணமா கல்யாணத்தை நிறுத்துங்கிற, நீ சொல்றத கேட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தறோம்னு வை. நாளைக்கு திடீர்னு கோபி வந்து நின்னா திரும்பவும் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அண்ணன் வராம நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், அவ்வளவுதான். என்னம்மா, நீங்களும் எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னப்பா பண்ண சொல்றேன், நானும் பல விதமா சொல்லி பாத்துட்டேன், எதையுமே கேட்க மாட்டேங்கிறப்பா. ஆனா அவ சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குப்பா. இந்த வீட்டோட உசரே கோபிதான். அப்படி இருக்கிறப்ப முறிஞ்சு போய் கோபி கஷ்டப்பட்டு இதை ஒட்ட வச்சிருக்கான். இந்த தடவை உங்க சைடுல இருந்து அதை முறிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமா, ரொம்ப சிக்கலாயிரும். நான் உங்களுக்கு நல்ல யோசனை சொல்றேன், இதை செய்யாதீங்க, இது வேண்டாம். நீ சொல்றது எனக்கு புரியுதுப்பா, ஆனா சவிதா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவ சொல்றதை மீறி நாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு வையி, மனையில உட்கார போற நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டானா ரொம்ப அசிங்கமா போயிருப்பா. அவ வாழ்க்கையே மொத்தமா முடிஞ்சு போயிருமே. நடத்தினாலும் சிக்கல், நடத்தாட்டாலும் சிக்கல், என்ன பண்றதுனே புரியாம தவிக்கிறேப்பா. கோபி இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு இருக்கிற சங்கடம் எனக்கு புரியுதுமா. ஆனா அதுக்காக சவிதா சொன்னான்னு கல்யாணத்தையே கேன்சல் பண்றது ரொம்ப மோசமா போயிருமா. இப்ப என்ன பண்ணலாம்? அம்மா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னப்பா சொல்லு. ஒண்ணும் இல்ல, பார்வதி பத்மாவதி கிட்ட போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்ல வேண்டாம், அது பிரச்சனை. அதனால கோபி வரல, வச்ச தேதியில கல்யாணத்தை நடத்த முடியுமான்னு தெரியல, அதனால கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். கோபி வந்ததும் நடத்திக்குவோம்னு பேசி பார்த்தா என்ன? இது நல்ல யோசனையா இருக்கு. கோபி வரலங்கிறதுக்காக கல்யாணத்தை கேன்சல் பண்றதை விட கோபி வர வரைக்கும் கல்யாணத்தை தள்ளி போடுறது நல்லது தானே? சரிதான், ஆனா இது யார் போய் அவங்க கிட்ட பேசுறது? கண்ணனே பேசட்டும். ஐயோ, நான் இப்ப போனேன்னா கொல்லிக்கட்டைய வச்சு என் பேக்ல இன்ட்டு போட்டுருவாளுங்க, நான் போக மாட்டேன். வேற யாருப்பா போறது?